வணக்கம் டு மதுரை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வத்த குழம்பு பொடியும் நிலக்கடலை துவையல் பொடியும் செய்யப்படிறேன் வாங்க அதுக்கு தேவையான பொருளென்னு பார்க்கலாம் வெயில் காலம் ஆரம்பிக்க போது அடுப்பில் ரொம்ப நேரம் நின்று சமைக்க முடியாது அதனால் இந்த மாதிரி இன்ஸ்டண்டாக ரெடிமிக்ஸை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டே நிமிஷத்தில் நல்லா சுடுதண்ணியில் போட்டு இந்த பொடியை கலக்கலாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் குழம்பு செய்கிறத விட இந்த பொடி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஊரில் இருக்க பிள்ளைகளுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்து விடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு நாலு ஸ்பூன் மல்லி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஸ்பூன் அளவு இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடுவோம் செவக்க வறுத்துக்கிடுவோம் உங்களுக்கு எவ்வளவு அதிகமாக தேவைப்படுதோ அந்தளவுக்கு எடுத்துக்கங்க நான் இப்போ நாலு ஸ்பூன் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா எட்டு ஸ்பூனு பன்னெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி ஒரு அளவாக எடுத்துக்கங்க எனக்கு இந்தளவுக்கு போதும் இதை கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துக்கிடுவோம் வெயில் காலம் வந்துருச்சு நம்ம வந்து அவசர அவசரமாக அடுப்பில் நின்று செய்ய முடியாது அதனால் இந்த மாதிரி புடி வகையில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நிமிஷத்தில் டக்குன்னு சுடுதனை கொதிக்க வச்சு இந்த புளி போட்டாலே வத்த குழம்பு ரெடி இந்த அளவுக்கு செவக்க வந்தால் போதும் இதை தனியாக ஒரு பிளேட்டில் குட்டிக்கலாம் எல்லாத்தையும் தனித்தனியாக தான் வறுக்கணும் இன்னும் வறுக்கக்கூடாது ஒவ்வொரு பொருளும் வருபடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் சில இது சீக்கிரம் வருபட்டுரும் அதனால் எல்லாமே தனித்தனியாக தான் வறுக்கணும் அடுத்து நாலு ஸ்பூன் மல்லிக்கு ரெண்டு ஸ்பூன் துவரம்பு இருக்கும் அதையும் கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம் இது நல்லா செவக்க வரப்பட்டுருச்சு இதையும் அதே பிளேட்டில் கொட்டிக்கலாம் எவ்வளோ எடுத்துமோ அதே அளவு கடலைப்பருப்பு இதையும் கொஞ்சம் செவக்க வறுத்துட்டு அதே ப்ளேட்டில் கொட்டிடலாம் கடலைப்பருப்பும் தோரம்பருப்பும் ரெண்டு ரெண்டு ஸ்பூனு வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனும் மிளகு வந்து உங்களுக்கு தேவை காரம் குறைய அரை ஸ்பூன் போட்டுக்காங்க நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதுவுமே நல்லா வந்து வெந்தயம் வந்து நல்லா செவந்து வரணும் இல்லைன்னா தன்மை வந்துடும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடுவோம் நல்லா செவந்து வந்துருச்சு அதே பிளேட்டில் கொட்டிக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் சீரகம் சீக்கிரம் வருபட்டுரும் அதையும் நீங்கள் தனியாக தான் வறுத்துக்கிறணும் நல்ல மணம் வந்துருச்சு வறுபட்டுருச்சு அந்த பிளேட்டில் கொட்டிக்கிடுவோம் உப்பு கொஞ்சம் பெருங்காயமும் அதையும் லேசாக வறுத்துக்கலாம் உப்பு வந்து நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வைக்கும் போது கொஞ்சம் போட்டுக்கலாம் பட்டை வத்தல் வந்து ஒரு ஆறு எட்டு பட்டை வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் அதை வ வறுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணுன்னா நீங்கள் போட்டுக்கங்க ஆனால் உங்களுக்கு கரெக்டாக காரத்துக்கு எட்டு வத்தல் போதுமானது ஏன்னா மிளகு வேறு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் வத்தல் வந்து நான் காம்போடு தான் போட்டிருக்கேன் மிக்சியில் அரைக்கும் போதும் அந்த காம்போ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல உப்பி வந்துருச்சு போதும் வருபட்டது போதும் இதே அந்த பிளேட்டில் கொட்டிக்கலாம் அதில் ஒரு எலுமிச்சம் சைஸ் புளி எடுத்துருக்கேன் இதை லேசாக பிச்சு பிச்சு போட்டு நல்லா வறுத்துக்குருவோம் அந்த நாரெல்லாம் எடுத்துடணும் எல்லாம் ஊற்றக்கூடாது இது நம்ம பவுட்ரு மாதிரி அரைக்க போகிறதுனால எண்ணெய் ஊற்றாம தான் எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணணும் புளி வந்து நல்லா வ வருபட்டு கொஞ்சம் அந்த கலர் மாறி வரும்போது எடுத்துக்கலாம் போதும் இந்தளவுக்கு வந்தால் போதும் எடுத்து அதே பைட்டில் கொட்டிக்கிடுவோம் வத்தல் எடுத்துருக்குறேன் உங்கள்கிட்ட என்ன வத்தல் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க இதையும் லேஸாக ஃப்ரை பண்ணிக்கிடுவோம் குண்டக்காய் வத்தலை தான் எடுத்துகிட்டேன் உங்கள்கிட்ட மணத்தக்காளி வத்தல் எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட இருந்ததை இதை எடுத்து போட்டு நல்லா வறுத்து வறுத்துக்குருவோம் வறுவட்டால் போதும் இதை எடுத்து தனியாக வச்சுக்கிடுவோம் ஒரு அரை ஸ்பூன் கடும்ந்தொர் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் இது நல்லா புரிஞ்சு வரட்டும் இதுவுமே என்ன ஊற்றாமல் தான் நம்ம ஃப்ரை பண்ணணும் வெடித்து வரும்போது இந்த வத்தலையும் போட்டு ஒரு ரெண்டு தடவை கிளறி வெட்டுட்டு இறக்கி இதை தனியாக வச்சுருவோம் இதை வந்து அரைக்கக்கூடாது தனியாக எடுத்து வச்சிருவோம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இந்த காம்புகளை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு மிக்சியில் கொடுத்து நல்ல பொடி பதத்தில் ஒன்று ரெண்டாகவும் ரொம்ப அரை ரொம்பவும் நைஸ் அரைக்கக்கூடாது ரொம்ப ஒன்று ரெண்டாக இருக்கக்கூடாது நடு பதத்தில் நல்லா முனிக்கிட்டு வந்துடுறேன் இந்த புளி போட்டுக்கிறேன்னா நல்லா வறுபட்டுட்டோம் இருந்தாலும் வந்து மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை போட்டு நல்லா முனிக்கி எடுத்துக்கங்க இந்த அளவுக்கு தான் இருக்கணும் பொடி இதை வந்து நல்லா கொஞ்சம் தட்டில் கொட்டி ஆற வச்சுருவோம் பொடியோட கடுகு வத்தல் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கோம்ல அதை இதில் கொட்டிக்கலாம் கொட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் பண்ண பிறகு இந்த மாதிரி பாட்டிலில் நல்லா டைட்டாக இருக்கணும் மூடி இதில் கொட்டி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி டைட்டான பாட்டிலில் போட்டு கொட்டி எடுத்து வச்சுக்கோங்க எவ்வளோ ஆறு மாதம்னாலும் அது பாட்டும் கெடாமல் இருக்கும் எப்ப எப்போ தேவையோ அப்போ ரெண்டு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் சுடுதுநில் அதையும் இப்போ நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு கிட்ட எப்படி செய்கிறதுன்னு ஆன் பண்ணி ஒரு கடையை வச்சுட்டு இதே அளவு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் டம்ளர் தண்ணிக்கு இதே இந்த ஸ்பூன் அளவில் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதை அதில் போட்டுக்கலாம் நல்லா ஆனால் தண்ணி கண்டிப்பாக கொதிக்கணும் வந்து உப்பு தான் உப்பு கொஞ்சமாக தான் போட்டு அரைச்சிருக்கோம் அப்போ உப்பு பத்தலைன்னா இப்போ பார்த்து போட்டுக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது உங்களை உப்பா பார்த்துட்டு போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் வேறு என்ன ஊற்றக்கூடாது நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் நல்லா கொதிச்சு வரும் மூடி வச்சுருவோம் பொடி கலக்கும்போதே கொஞ்சம் வந்து நீங்கள் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இல்லை இப்போ இந்த கொதிக்கும் போது கொஞ்சமாக கொஞ்சம் போதும் போ போட்டுக்கலாம் ரெடி ஆயிடுச்சு இதை கொஞ்சம் சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் ரெண்டே நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு பொடி மட்டும் நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா சுடுதண்ணியை கொதிக்க வச்சு இந்த பவுடரை போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்க அவ்வளோதான் மற்ற குழம்பு பொடி பிடிச்சிருந்தா மதுரை அமாச்சி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வத்த குழம்பு பொடி பண்ணியாச்சு அதை தொட்டுக்கிற காய் செய்யணும்ல காய் செய்ய முடியலைன்னா நம்ம ஒரு துவையல் பொடி செஞ்சிடலாம் தொ கடலை பருப்பு நான் பொடிக்கடலாம் செஞ்சுருவோம் முதல்ல ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வடைசட்டி வச்சுட்டு இந்த பாருங்க இவ்வளோ கடலை எடுத்துருக்குறேன் இதை வந்து நல்லா வறுத்துக்குருவோம் கருகு விட்டுறக்கூடாது ஏற்கனவே வந்து ரோ ரோஸ்டான கடலை தான் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிடுவோம் இந்த வத்த குழம்புக்கும் இந்த துவையலுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா ஆறு மாதத்துக்கு கெடாமல் இருக்கும் கடலை போட்டுருக்கனால கொஞ்சம் எண்ணெய் சத்து பிரிஞ்சு வரும் அதை கொஞ்சம் நம்ம ஒரு மாதத்துக்கு வச்சுக்கலாம் தாராளமாக கடலை படாமல் பொரியல்ல மட்டும் போட்டு கூட செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அரைக்கும் போது தோலோடு அரைக்க முடியாது கசப்பு தன்மை வந்துடும் அதனால தோல் நீக்கிடணும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா தோலைப்புற நீக்கிடலாம் கொஞ்சம் ஆரை விட்டுட்டு நீக்கிருங்க இந்தளவு ஃப்ரை பண்ணால் போதும் ஆற வச்சுட்டு அந்த தோல் புறம் நீக்கிக்கலாம் பொரியலில் முக்கால் கப் எடுத்துருக்குறேன் இந்த கப்பில் முக்கால் கப் எடுத்துருக்குறேன் அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிடுவோம் போதும் பொரியல்லையும் இந்தளவுக்கு வருபட்டால் போதும் கருகு விட்டுறக்கூடாது நாலு பூண்டு கொஞ்சம் புளி எடுத்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கிடுவோம் இதோட ஒரு அஞ்சு பட்டை வதல் வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் உப்பு இதையும் நல்லா எல்லாத்தையுமே வந்து ஃப்ரை பண்ணிக்கிடுவோம் இது இந்த அளவுக்கு வருப்பட்டா போதும் அந்த வத்தெல்லாம் பாருங்கள் நல்லா உப்பி வந்துருச்சு இதையும் அந்த பொரியல் தட்டிலே வந்து நம்ம வந்து கொட்டி ஆற வச்சுக்கலாம் சின்ன கிண்ண அளவு தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும் என் துருவி கூட எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா செவக்க கலர் மாறிடணும் நல்லா வருத்திருவோம் இந்த வெள்ளையாக இருக்கிறது வந்து ரெட்டிஷாக இருக்கணும் அந்த அளவுக்கு வருத்திடணும் அப்போ தான் வந்து கெட்டு போகாது அதுக்கு நாங்கள் உடனே சட்னி அரைச்சிடுவோம் உடனே குழம்பு வச்சுருவோம்னு சொல்ல வேண்டாம் ஊரில் பிள்ளைய ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பிள்ளைய ஊரில் இருக்கிற பிள்ளைகளுக்குலாம் அந்த மாதிரி பவுடர் செஞ்சு கொடுத்திங்கன்னா அது நல்லா வந்து ஒரு கொஞ்சம் சுடுதனியை ஊற்றி அதை கலைக்கிட்டோம்னா சீக்கிரம் செஞ்சு சாப்பிட்டுக்கிறோங்க அதுக்கு சில மாதிரி ஒரு சோம்பேறி போடுவாங்க வெளிலேயே வாங்கி வாங்கி சாப்பிடுங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு பிள்ளைங்களை கொடுத்துட்டோம் நம்மளுக்குமே முடியலைன்னா டக்குனு சுடுதண்ணியில் ஊற்றி இந்த பவுடர் பொடியில் போட்டோம்னா நல்லாயிருக்கும் இந்த ரெடி ஆயிடும் குழம்பும் ரெடி ஆயிடும் அதுக்காக தான் இதை செஞ்சு வைக்கிறது வச்சுக்கிறது தேங்காய் இந்த அளவுக்கு சிவந்தால் போதும் இதையும் எடுத்து அதை தட்டில் கொட்டி ஆற வச்சுருவோம் ஆற வச்சுட்டு தான் கண்டிப்பாக அரைக்கணும் மிக்ஸி ஜார்லேயும் ஈர இருக்கக்கூடாது அதோட நீங்கள் வெளில உளுந்து கூட போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நான் உளுந்து போடலை நிலக்கடலை தான் போட்டிருக்கேன் நிலக்கல்ல இந்த மாதிரி தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க இந்தளவு நிலக்கல்லா பெரிய அளவு கிணத்துல பொறிகடலை எடுத்துக்கங்க பொரியலை தான் கூட எடுத்துக்கிறணும் நிலக்கடலே கம்மியாக எடுத்துக்கிறணும் அளவுகள் கூட வேணும்னா நீங்கள் கூட போட்டுக்கோங்க அதுக்கு தக்கான காரத்தை கூட்டிக்கோங்க தேங்காயும் கூட்டிக்கலாம் மிளகா வெத்தலையும் நீங்கள் கூட்டிக்கோங்க சின்ன கப்பில் வ நிலக்கடலைன்னா பெரிய கப்பில் ந பொறிகடல் அவ்வளோ தான் நல்லா ஆரவும் இது மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் ரொம்பவும் நெருநிறுக்கக்கூடாது நடு பதத்தில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிருவோம் நம்ம நல்லா இருக்கும் ஒரு மாதத்துக்கு வரைக்கும் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் மிளகா வத்தலை காம்போடு போட்டு தான் வ வறுத்தேன் இப்போ வந்து நம்ம மிக்சியில் போடும்போது அந்த காம்பு எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜார்லேயும் ஈரமில்லாமல் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் துவையல் படி ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி உடனே வந்து நம்ம பாட்டியில் போட்டு வைக்கக்கூடாது எப்போயுமே எந்த பொடி அரைச்சாலுமே இருக்கும் நல்லா ஆற வச்சுட்டு தான் பாட்டிலில் விடணும் டைட்டான முடி இருக்கணும் பாட்டிலையும் இந்த மாதிரி நல்லா ஆற வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறட்டும் அதுக்கப்புறம் நம்ம பாட்டிலில் கொட்டி வச்சிடலாம் பொடி அரைச்சி முடிச்ச பிறகு நீங்கள் என்ன ஊற்றி தாளித்து விட்றனாலும் தாளித்து விட்டுக்கலாம் ஆனால் நான் வந்து அதையுமே நான் லேசாக வறுத்து போட கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில அது நல்ல பொரியும் அந்த பொடியோட கலந்துடலாம் இந்த மாதிரி கடுகு வெடித்து புரிஞ்சு வரணும் அந்த பொடியோடு அதை கலந்துடலாம் இதோடு கலந்துட்டீங்கன்னா நீங்கள் சட்னி தண்ணி ஊற்றி களைக்கிற போது துவையல்னால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க சட்னின்னா உங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கிளிக்கணும் அதையும் நான் செஞ்சு காமிச்சிடுறேன் தாளிக்க கூட வேணாம் தாளி இப்போ என்ன ஊற்றி தாளிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா தாளிச்சிடலாம் பீ பீனட் சட்னி ரெடி துவையல் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பாட்டிலில் நல்லா ஆரிச்சு கொட்டிடலாம் கொட்டிட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிடணும் எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கும் ஆனால் இது நிலக்கடலை போட்டிருக்கனால ஒரு ஒரு மாதத்துக்கு இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் காலி பண்ணிடுங்க நிலக்கடல் இல்லாமல் புரியடலை மட்டும் போட்டு நல்லா வறுத்தரைச்சிங்கன்னா மூணு மாதத்துக்கு நல்லாயிருக்கும் எடுத்து எடுத்து ரெண்டு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி தாளித்து விட்டுக்கலாம் துவையலாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க இப்போ வந்து நம்ம வந்து வத்த குழம்பு பொடி செஞ்சு இந்த குழம்பு பேஸ்ட் கொண்டுட்டேன் அப்போ அதுக்கு துவையல் தான் வேணும் நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கோங்க சாப்பிட்ற சுடு சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் பொடியுமே செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் வத் வத்த குழம்பு பொடி நிலக்கடை துவையல் இது ரெண்டுமே பிடிச்சிருந்தா மதுரை அம்மாஜி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்